இத்தாலி தமிழர் ஆன்மீக பணியகம் வழங்கும் யூடியூப் இணையதள வானொலி. எங்கள் பாசமிகு தகப்பனே, இன்றைய நாளிலே உமக்கு நன்றி சொல்லி உம்மை புகழ்கின்றோம். இன்றைய நாளிலே நீர் எங்களுக்கு தந்த தரவிருக்கின்ற ஒவ்வொரு அனுபவத்துக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, நீர் தருகின்ற அனுபவங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே படிப்பினியாக மாறட்டும். நாம் இன்றைய நாளிலே சந்திக்கின்ற நபர்கள் அனுபவங்கள் வாயிலாக உண்மைகளை பெற்றுக்கொள்ளவும், சரியானவற்றை பெற்றுக்கொள்ளவும், நீதியானவற்றை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு துணை புரியும். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் உம்முடைய அருளும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய கிருபையும் எங்களை தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்துவதாக. ஆமீன். இத்தாலி தமிழர் ஆன்மீக பணியக இணையதள வானொலி ஊடாக உங்களை சந்திப்பதிலே பேரானந்தம். உங்கள் அனைவருக்கும் நான் நேசிக்கும் சுவாசிக்கும் தமிழ் மொழி வணக்கம். இன்றைய நாளிலே இறைவார்த்தை பகுதி எசேக்கியேலுடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த எசேக்கியேலுடைய புத்தகம் அதிகாரம் 18 இரண்டு பதங்கள் தெளிவாக சொல்லப்பட்டு நம்முடைய விளக்கத்துக்காக தரப்படுகின்றன. ஒன்று, நேதியவர் என்கிற சொற்பதம். இரண்டாவது, பொல்லார் அல்லது பொல்லாதவர் என்கிற இறை ஒரு பதம் நமக்கு தரப்படுகின்றது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே இறைவார்த்தை நமக்கு தருகிற செய்தி யாதெனில், நேரியவர்கள் தம்முடைய நேரிய நடத்தை நின்று விலகி அவர்கள் தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவறின் பொருட்டு சாவர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இங்கே இரண்டு வகையான சாவை பற்றி நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, நம்முடைய உயிர் பிரிந்து போகிற சாவு, அது நம் அனைவருக்கும் தெரிந்த சாவு. இரண்டாவது, உயிர் பிரியாமல் நடைபுணமாகவே வாழ்கிற சாவு. இந்த உலகத்தில் இரு வகையான சாவுகளை மக்கள் எதிர்கொள்கிறார்கள். ஒன்று, நம்முடைய உயிர் போய் இறக்கிற ஒரு சாவு. இரண்டாவது, இந்த நடைபணங்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆகவே நீதியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நேர்மைத்தனத்தையும் நல்ல விடயங்களையும் அவர்கள் கை கொண்டு வாழவே வேண்டும். நேர்மை என்பது ஒரு அழகிய நல்ல பண்பு, கடவுள் சார்ந்த ஒரு அழகிய பண்பு. இந்த பண்பை நீதியவர்கள் தொடர்ந்து கை கொள்ளவே வேண்டும். இரண்டாவது சொற்பதமான இந்த பொல்லார் அல்லது பொல்லாதவர் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த சொற்பதத்துக்கு இந்த இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பு நின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்து நின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார்கள் என்று சொல்லி இறைவார்த்தை சொல்லுகிறது. இந்த உலகத்திலே பொல்லாதவர்கள் என்று சொல்லி இனம் காணப்பட்டவர்கள், தீயவர்கள் என்று சொல்லி இனம் காணப்பட்டவர்கள், இந்த உலகத்தாலே ஒதுக்கப்பட்டவர்கள், பாவிகள் என்று சொல்லி இந்த உலகம் கணித்த பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய பிழைகளையும் தவறுகளையும் உணர்ந்து அவர்கள் மீண்டும் நல்ல பாதையிலே அவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி சித்தம் கொண்டு அவர்கள் முயற்சி செய்வார்களாக இருந்தால் அவர்கள் சாக மாட்டார்கள், உயிர் தெழுந்த மனிதர்களைப் போல இருப்பார்கள். நடைபுணமாக இருந்தவர்கள் மீண்டும் அவர்கள் உயிர் தெழுந்த மனிதர்களைப் போல தங்களுடைய வாழ்க்கையிலே தூய்மையோடு அவர்கள் வாழத் தொடங்குவார்கள். இறைவார்த்தை தெளிவாக சொல்கிறது, அதாவது நேரியவர்கள் நேர்மையானவர்கள் தங்களுடைய நேர்மைத்தனத்தை தொடர்ந்து கை கொள்ள வேண்டும், தவறியவர்கள் மீண்டும் கடவுளுடைய பாதைக்கு வர வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுதும் உயிர்த்தவர்களாக உயிர் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும், இறந்த பின்பும் அவர்கள் உயிர்த்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதே இன்றைய இறைவார்த்தை பகுதியுடைய நோக்கமாகும். இதனை உள்வாங்கிக் கொண்டு நாம் எந்த பகுதிக்குள் இருக்கிறோம், இந்த பொல்லாருடைய பகுதிக்குள்ளேயா அல்லது இந்த நேரியருடைய பகுதிக்குள்ளேயா இருக்கிறோம் என்று சொல்லி நாம் இன்றைய நாளிலே சிந்திப்போம். தேடல் நீ
என் அன்புக்குரிய உறவுகளே, இன்றைய நற்செய்தி பகுதி புனித மத்தேயுனுடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே ஒரு அழகான, நெஞ்சை வருடக்கூடிய, நெஞ்சை குத்தக்கூடிய, அல்லது நம்மையே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இறைவார்த்தை பகுதி போடப்பட்டிருக்கின்றது. அந்த இறைவார்த்தை பகுதியை சற்று வாசிப்போம். உங்கள் காணிக்கையை பலிப்பிடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மீது ஏதாவது மனத்தாங்கள் உண்டென நீங்கள் நினைவுற்றால், அங்கேயே பலிப்பிடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் என்ற இறைவார்த்தை அழகாக இன்றைய நாளில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய உறவுகளே, நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக இலகுவாக இருக்கிற விடயம், நாம் ஏதாவது தவறு செய்தால் அல்லது பிழைகள் செய்தால், பாவங்கள் செய்தால், அதாவது அதை நிவர்த்தி செய்வதற்காக ஏதாவது ஒரு காணிக்கையை கொடுத்து அவற்றை கடவுளை திருப்திப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் சில விடையை நினைக்கிறோம். இதிலே தவறு என்று சொல்லி சொல்வதற்கு இல்லை, ஆனால் சில விடயங்கள் நாங்கள் பாரம்பரியமாக செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் இயேசு மீண்டும் தெளிவாக அழுத்தம் திருத்தமாக இன்று ஒரு விடயத்தை சொல்கிறார். இந்த காணிக்கையை விட, ஆலயத்தில் கொண்டு வருகிற காணிக்கையை விட, யாராவது ஒருவரோடு மனத்தாங்கள் இருக்குமாக கருதினால் நாங்கள் அவர்களோடு முதலில் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது உறவு என்பது முக்கியம், அயலவரோடு உறவு என்கிற விடயம் முக்கியம். இந்த உறவுகளை முறித்து கொண்டு, அல்லது உறவுகள் முறிவதற்கு காரணமாக இருந்து கொண்டு, அல்லது மற்றவர்களை மனத்தாங்கள் செய்து கொண்டு, அல்லது மற்றவர்கள் மனத்தாங்கள் படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டு, இப்படியாக இந்த உறவு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் வைத்து கொண்டு ஒரு உருவாக்குவராக இருந்து கொண்டு, சிலவேளை நாம் ஒரு நல்லவர்கள் போல காணிக்கையை செலுத்தி கொண்டு கடவுளை திருப்திப்படுத்தி கொண்டு வாழ முற்படுகிறோம். கடவுளுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. நம்முடைய உள்ளத்தை அவர் உள்ளும் புறமாக அறிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் விரும்புவது நம்முடைய உள்ளத்தை தான், நம்முடைய இதயத்தை தான். ஆகவேதான் நம்முடைய காணிக்கையை விட அவர் சொல்லுகிறார், நாம் மற்றவர்களோடு வாழுகிற ஒரு ஒருமித்த வாழ்வு, ஒரு அமைதியான வாழ்வு, ஒரு சந்தோஷமான வாழ்வு, அது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஆகவே இன்றைய நாளில் சற்று யோசிப்போம், இந்த நல்லுறவை எப்படி ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதாவது இன்று வரை பேசாமல் இருக்கிற, அல்லது இன்று வரை ஒரு முரண்பாடோடு இருக்கிற ஒரு சகோதரனோடு சகோதரியோடு எப்படி ஒரு நல்லுறவை பேணலாம், அல்லது எப்படி ஏற்படுத்தலாம் என்று சொல்லி நாங்கள் யோசிப்போம். என் அன்புக்குரியவர்களே, நமக்கு சில வேளை இவை இயலாமல் இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய சக்தியும் அவருடைய கிருபையும் அவருடைய அருளும், குறிப்பாக தூய ஆவியினுடைய சக்தி நமக்கு உதவியாக இருக்கிற பொழுது நம்மாலும் இந்த நல்லுறவுகளை மீண்டும் ஏற்படுத்தி கொண்டு ஒரு புதிய ஒரு உறவோடு நாம் வாழ முற்படலாம். ஆண்டவருடைய உதவியை கேட்டு தொடர்ந்து சிந்திப்போம். கடவுள் நமக்கு எப்பொழுதுமே உதவியாக இருப்பார் என்பதை நம்புவோம்.
என் அன்புக்குரிய உறவுகளே, இன்றைய திருப்பாடல் 130 ஒரு தெளிவான ஒரு கருத்தை நமக்கு சொல்லி நம்மை செபிக்க தூண்டுகின்றது. அதாவது பல்லவியாக கொடுக்கப்படுகின்ற வார்த்தையாவது, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் என்கிற இறைவார்த்தை பகுதியாகும். என் அன்புக்குரிய உறவுகளே, ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை, நம்முடைய தவறுகளை, நாம் மறைவாக செய்த பிழைகளை எல்லாம் வெளிப்படுத்துவாராக இருந்தால் இந்த உலகத்தின் முன்பு யார்தான் நிற்க முடியும், யார்தான் நிற்க முடியும்? ஏனென்றால் நாம் நம்மோடு இருக்கிறவர்களுக்கு தெரியாது என்று சொல்லிக்கொண்டு மறைத்து மறைத்து செய்கிற பாவங்கள் அதிகமானவை. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு இருட்டு பக்கங்கள் இருக்கிறது, இருளான பக்கங்கள் இருக்கிறது. அவற்றை மறைத்து கொண்டே நாம் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். ஆனால் கடவுள் நம்முடைய இரு பக்கங்களையும் அவர் பார்க்க வல்லவர், நம்முடைய முழு பக்கத்தையுமே அவர் பார்க்க வல்லவர். அதனால் தான் அவர் நம்முடைய குற்றங்களை மன்னித்து கொண்டிருக்கிறார், நம்முடைய தவறுகளை மன்னித்தபடியே இருக்கிறார். அப்படி அவர் மன்னிக்கிற படியால் தான் இன்று வரை நாம் ஒரு மனிதர்களாக நடமாடிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த இறை வார்த்தையோடு, இந்த திருப்பாடல் வார்த்தைகளோடு நாமும் செபித்து மன்றாடுவோம். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தரணும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் என்று சொல்லி அந்த திருப்பாடலோடு பாடுவோம். ஆண்டவரே, நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர் என்கிற வார்த்தை நமக்கு மீண்டும் தெளிவை தருகின்றது. ஆண்டவரை நோக்கி நம்முடைய குறைகளை, குற்றங்களை மன்னிக்கும்படி கேட்டு தொடர்ந்து செபித்து மன்றாடி மீண்டும் இன்னும் ஒரு சிந்தனையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் அருட்பணி விமல் அமர்.